திருச்சியில் வாழைத் தோட்டங்களை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருச்சியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் குமாரவயலூர் கிராமத்தில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. 200 ஏக்கருக்கு மேலாக வாழைத் தோட்டங்கள் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. 3 அடி முதல் 5 அடி வரை தண்ணீர் தேங்கியிருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உடனடியாக தண்ணீரை வெளியேற்றாவிட்டால் வாழைகள் அழுகக்கூடிய நிலை ஏற்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணீர் வடிய வழியில்லாததால் மோட்டார் மூலமாக போர்க்கால அடிப்படையில் தண்ணீரை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நைட்லேருந்து இருக்கு, வடியில் இன்னும் காலிலேருந்து இன்னும் வடியில், இன்னும் 2 நாள் போச்சுனாக்கா வாழையெல்லாம் இல்லாமல் இதாகிரும், செத்துரும். அப்போ தான் நாங்கள் விவசாயம்லாம் நாங்களும் கூட சாப்பிட்றது தான் வழி, வேறு ஒன்றும் பண்ண முடியலங்க. வடிகால் வாய்க்காலையும் தூர்வாரினாத்தான் விவசாயமே பண்ண முடியும். வாய்க்கால தூர்வாராமல் ஆரம்பிட்டும் தூர்வாரினா எப்படி விவசாயம் பண்ண முடியும்? வாய்க்கால் முழுமையாக தூர்வாயிட்ட பாச ஒரு பக்கம் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச முடியல, இன்னொரு பக்கம் தண்ணி வடிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட நிலைமையில தூர்வார விவசாயம் பண்ணுற டெய்லரிங் கற்றுக்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 40 மணி நேரத்தோட டெய்லரிங் கோர்ஸை பாருங்க. உங்களுக்கான டைலரிங் பிஸ்னஸை ஆரம்பிங்க. அதே அற்று போயிடுறேன். தூர் வரும்போது ஆறுகள் உயோடனாருனாக்கா ஆறு, அதுலேருந்து பிரிகிற மெயின் வடிகால் ஆறு, இதை தான் தூர் வர்றாங்க. ஆனால் பாசான நிலங்களுக்கு செல்லக்கூடிய பாசான வாய்க்கால்களையும் வடிகால் வாய்க்கால்களையும் தூர் வர்றதே இல்லை. தஞ்சையில் பெய்த திடீர் கனமழையால் 300 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரினுள் மூழ்கி சேதமடைந்தன. தமிழகத்தின் மேலில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருச்சி தஞ்சாவூர் பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தின் பொடலூர், கல்லணை, வல்லம், நெய்வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவானது. இதனால் புதுக்கல்வராயன்பேட்டை பகுதியில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. பாதி மட்டுமே அறுவடை செய்திருக்கக்கூடிய நிலையில் மீதமுள்ள நெல்மணிகள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கியதால் இனி அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தண்ணீர் வடிந்து அறுவடை செய்தாலும் 1 ஏக்கருக்கு 2 மூட்டைகள் தான் நெல்மணிகள் கிடைக்கும், பாதி நெல்மணிகள் இயந்திரத்தில் அடிபட்டு வீணாகி போகும் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுக்கப்புறம் ஒன்றும் இது தேராது, தண்ணி நிற்கிது, 1.5 அடிக்கு மேலே நிற்கிது, தூரில் 1.5 அடிக்கு மேலே நிற்கிது. நாங்கள் வந்து இந்த பக்கம் 20 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கேன், எல்லாம் அப்படி எல்லாம் அறுக்கிற கண்டிஷன் எல்லாம் பாக்கி இன்னும் 1 வாரம் கொண்டு பறிச்சு பண்ணுறதும் இருக்குது. இது வந்து எங்களுக்கு எதாவது நிவாரணம் எதாவது பண்ணி எதாவது பண்ணால் தான் இதான். இப்போலாம் இதுக்கப்புறம் அறுத்தோம்னா மிஷின் 1 மணி நேரம் ஓடுற மிஷினு 3 மணி நேரம் ஓடும். அறுத்து வந்து நெல் வந்து நாங்கள் காய வைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் இப்போ 40,000 பக்கம் செலவு பண்ணியிருக்கிறாங்க, பாதிக்கு பாதி சேதம் தாங்க. கைக்கு 10 ரூபா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான நிலையில் தான் இருக்குது. எப்படியும் பாதி நெல் வந்து மிஷின் மிதித்து எல்லாம் வேஸ்ட்டாகவே போயிருங்க, எதுவும் முழுசாக எடுக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப மழை அதிகமாக பெஞ்சு முழுகி வீணாக கிடக்குதுங்க. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 30ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோட்டில் 3 நாட்கள் கனமழை பெய்யும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூரில் கனமழை பெய்யக்கூடும். திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூரிலும் கனமழை பெய்யக்கூடும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருப்பத்தூர், புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் தலா 17 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டக்கூடிய இளம் மக்காச்சோள பயிர்களை படைப்புழுக்கள் கடுமையாக தாக்கி வரக்கூடிய நிலையில் மழையின்மை மற்றும் ஆட்கள் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. பல விவசாயிகளின் கண்ணீருக்கு காரணமான காட்சிகள் தான் இவை. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மக்காச்சோளம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சில வாரங்களுக்கு முன்பாக பெய்த மழையை தொடர்ந்து விவசாயிகள் நம்பிக்கையுடன் மக்காச்சோள சாகுபடியை மேற்கொண்டனர். இந்நிலையில் 1.5 அடி முதல் 2 அடி உயரம் வரை மட்டுமே வளர்ந்துள்ள மக்காச்சோள பயிர்கள் மீது அமெரிக்கன் படைப்புழுக்களின் தாக்குதல் அதிகரித்துள்ளது. Thank you.
விவசாயிகளை உழைக்க மீண்டும் மீண்டும் மருந்தடிக்க வேண்டியுள்ளதாகவும், அதிகப்படியான களைக்கொல்லிகளை விற்க விதை விற்பனை செய்யும் நிறுவனங்களை சதி செய்வதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சோளத்திலே வந்து அதான் புளி அந்த முட்டை, அந்த புளியோட முட்டை இணைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர். அந்த மருந்து கலக்கிறாங்கல்ல, அந்த சிகப்பு மருந்து பதிவு பண்ணுறாங்கல்ல, அதுலேயே இந்த முட்டை அந்த அந்த புளியோட முட்டையை வந்து கலந்து விடுறாங்க. அதால் வந்து புழு அதிகமாகி அந்த மருந்து விற்கிறதுக்கு அவங்க மருந்துக்காரங்களே வந்து ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும்னு சந்தேகம்தான் அவங்களுக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக மழை பொழிவு சுத்தமாக இல்லாததால் சோள பயிர்கள் காய்ந்து வருகின்றன. அதே நேரம் இந்த பயிர்களுக்கு களை எடுப்பதற்கு ஆட்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும், உர விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ₹200 வாங்கினவங்க இன்னைக்கு ₹300 கொடுத்து வரமாட்டேங்கிறாங்க. ஏரி வேலைக்கு போனாக்கா 100 நாள் வேலை திட்டத்தில் போனாக்கா அதில் 230 ரூபா சம்பளம் வருதுன்ட்டு அவங்க அதுக்கு போகிறாங்க. எங்களால் ஒன்றும் விவசாயம் பண்ணி படைப்புழு தாக்குதலேருந்து 3 மருந்து அடித்தா தான் சோளத்தை காப்பாற்ற முடியுது. உரத்தினுடைய விலை எடுத்தால் ஃபேக்டர் மாதம் எடுத்தால் 1450 பொட்டாசு எடுத்தால் 1750 யூரியாவை சமயத்தில் தட்டுப்பாடாகிறது, யூரியாவும் கிடைக்க மாட்டேங்குது. பயிர் சேதங்களுக்கு அரசு உரிய இழப்பீட்டு தொகை வழங்குவதுடன் தற்சார்பு முறையில் விவசாயிகள் விளைவிக்கும் பயிர்களில் இருந்தே விதைகளை சேகரித்து மீண்டும் மீண்டும் அவற்றை பயன்படுத்தும் நிலையை அரசு உருவாக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரம்பலூரில் இருந்து செய்தியாளர் ராஜவேல். திருச்சி சமயபுரம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மொபைல் போனை திருடியதாக அரியலூர் மாவட்டம் காமராசவல்லியைச் சேர்ந்த 28 வயதான முருகானந்தம் என்பவர் பிடிக்கப்பட்டு சமயபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். எனினும் முருகானந்தம் காவல் நிலைய குளியலறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித் குமாரும் மன்னச்சநல்லூர் வட்டாட்சியர் சக்திவேலும் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். நச்சு அரசியல் சக்திகளுக்கு இடமளிக்கக்கூடிய பேச்சுக்களை தவிர்ப்போம் என்று திமுகவினருக்கு அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொடர்பான அறிக்கையில் சமூக நீதி, சுயமரியாதை, பகுத்தறிவு ஆகியவற்றின் வழியை சமத்துவ சமுதாயத்தை அடைய வேண்டும் என்ற அண்ணா மற்றும் கருணாநிதியின் பாதையில் தான் திராவிட மாடல் ஆட்சி பயணித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாடே திரும்பி பார்க்கும் வகையிலான திமுகவின் ஆட்சியை பல ஏடுகளும் பாராட்டுவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். அத்தகைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த தீய நோக்கம் கொண்ட சில அரசியல் சக்திகள் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நச்சு சக்திகளுக்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்காமல் திமுகவினரின் பயணம் தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் பேசக்கூடிய செய்திகளை திரித்து, மறைத்து, வெட்டி, ஒட்டி, மோசடி செய்து வெளியிடக்கூடிய கூட்டத்தின் செயல் தொடர்வதாகவும் சாடியுள்ளார். சில நச்சு அரசியல் சக்திகளுக்கு அரசியல் அறம், மானம், நேர்மை என்பது துளியும் இல்லை என்றும், எந்த வகையிலாவது தமிழ்நாட்டில் காலூன்றி விட வேண்டும் என்று நினைக்கின்ற மதவெறி நச்சு சக்திகள் இதுபோன்ற சூழல்கள் மூலமாக தங்களை வளர்த்துக் கொள்ள முடியுமா என்று எதிர்பார்ப்பதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். சேற்றில் மூழ்கி எழுந்து வரக்கூடிய உருவம் ஒன்று தன் உடலை சிலிப்புகிறது என்று, ஆற்றில் நீராடி வரக்கூடிய நாமும் அதன் முன்பு சிலிப்பிக் கொண்டிருக்க முடியாது என்றும் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இத்தகைய நபர்களிடமிருந்து ஒதுங்கி போய் திமுகவினர் மக்கள் பணியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்றும், நச்சு சக்திகளிடமிருந்து சிறிதும் இடம் கொடுக்காத வகையில் திமுகவினர் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்.